ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் முருகபக்தர்களுக்குன்னா இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு கந்தசஷ்டி ஆரம்பமாச்சு. இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டியை பற்றிய வீடியோ பதிவு கொடுத்துருப்பேன், அதையும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த கந்தசஷ்டி நாளில் நமக்கு வந்து எதிர்பாராதமாக விரதம் இருக்கும்போது பீரியட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு பீரியடு வந்துடுச்சு, விரதம் வந்து தட்டி போகுது அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ விரதம் வந்து நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், எதிர்பாராத விதமாக நம்ம உறவினர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த விரதத்தை நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்னது நமக்கு கெடுபலன் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி விரத நாளில் நம்ம வந்து தொடர்ந்து 6 நாள் விரதம் வந்து கடுமையான விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மிளகு விரதத்தை தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டோம், இடையில நம்மளால் இருக்க முடியல, இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? விரதத்தை நம்ம பாதியிலேயே கைவிட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்ன பாதிப்பு நமக்கு இருக்கும்? அது மாதிரி விரத நாளில் நம்ம வந்து பகலில் தூங்கலாமா, காபி டீ குடிக்கலாமா, பெட்டில் படுத்து தூங்கலாமா, இல்லை பாயில் படுத்து தூங்கணுமா? இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்தை உள்வாங்கியிருப்பீங்க. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். விரதம் கடைபிடிக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடல்நிலை இந்த விரதத்துக்கு ஒத்து போகுமா? நம்மளால் 6 நாளுமே வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டு இருக்க முடியுமா, இல்லை பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியுமா, இல்லை இளநீர் மட்டும் குடிச்சி இருக்க முடியுமா, 2 வேளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய உடல்நிலை தகுதியாக இருக்குமா, நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? அப்படி பாதியில் நம்மளால் ஏற்றுக்க முடியல, நமக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பு வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபேமிலி தான் முதல்ல அஃபெக்ட் ஆகுவாங்க. அதனால் மற்றவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்காமல் நம்மளும் கஷ்டத்தை ஏற்படுத்திக்காமல் நம்ம எப்படி எளிமையாக விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணுங்க. இப்போ நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் நான் சாப்பிட்றேன், இல்லை 1 வேளை மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கீங்க, 4வது நாள் உங்களால் அதை கடைபிடிக்க முடியல, உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைக்கலை அப்படின்னாக்கா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயந்து மட்டும் போயிடாதீங்க. பரவாயில்ல முருகா அப்படின்னு சொல்லி அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களால் முடியல, உங்கள் உடம்பு ஏற்றுக்கல அப்படின்னாக்கா அதை கைவிட்டுடுங்க. கைவிட்டுட்டு தினமும் காலையும் மாலையும் முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சு அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றதே போதுங்க. தினமும் காலையும் மாலையும் கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 36 முறை நம்ம கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுனால நம்ம நினைச்ச காரியம் உடனடியாக கை கூடும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் கந்தசஷ்டி கவசத்துலேயே பார்த்தீங்கனாலே வரும், அந்த வரி வரும். ஒரு நாளுக்கு 36 முறை நம்ம படிக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அந்த மாதிரி எல்லாராலையும் முடியாது. அதனால் காலையும் மாலையும் கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, ரொம்ப சிறந்த ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக நீங்கள் எதை நினச்சி நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இடையில விரதம் தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதே மாதிரி விரதம் இருக்கிற நாட்களில் மாதவிடாய் வந்துடுச்சு, நீங்கள் வந்து விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாதவிடாய் காலம் வந்துடுச்சு, பாதியிலே விரதத்தை கடைபிடிக்கலாமா? தாராளமாக கடைபிடிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ விரதம் 2-3 நாள் இருந்துட்டுங்க, இடையில மாதவிடாய் வந்துடுச்சுன்னாலும் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாங்க. நீங்கள் முருகரை மனசார நினச்சிக்கோங்க, தினமுமே அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கோங்க. என்ன காலையும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட முடியாது, அவ்வளவு தானே. நீங்கள் வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி
நீங்கள் விரதம் இருக்கிற நாளில் உங்களுடைய உறவினர்கள் யாராவது தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் விரதத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. அது வந்து நியாயமும் கிடையாது, சரிங்களா? அதனால் அப்படி கைவிட்டுட்டோம் அப்படின்னாலுமே அதுவுமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னாக்கா இன்னொரு வாய்ப்பை நமக்கு முருகர் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல் நினச்சி நீங்கள் மனசில் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஓகே இந்த தடவை நமக்கு இது தடைப்பட்டு போச்சு, நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னாக்கா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் தொடர்ந்து 6 வருடம் இந்த கந்த சஷ்டி விரதம் ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். ஏன்னாக்கா எனக்கு வந்து மகள், எனக்கு பெண் குழந்தை வேணும் ஒரு ஆசை, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரதம் இருக்கலாமே பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஒரு முறை. அதுவும் வந்து எப்படின்னாக்கா பாதியில் தான் நான் அந்த விரதத்தை ஆரம்பித்தேன். ஒரு 3-4 நாள் ஆச்சு. சரி, கந்த சஷ்டி அன்னைக்கு மட்டும் காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் ஈவினிங் வந்து டிவியில் சூரசம்ஹாரம் பார்த்தேன், பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அடுத்த வருஷமே எனக்கு வந்து மகள் பிறந்தான். அதனாலேருந்து அதுலேருந்து நான் அப்படியே கண்டினியூவாக இருக்கேன். முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் அவள் பிறந்ததுனால இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 6-7 வருஷமாக நான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது. ஒரு வருஷம் எதிர்பாராத விதமாக தீபாவளி டைமில் கையில் எண்ணெய் கொட்டி அந்த கையை அசைக்கவே முடியாமல் போய் அது வந்து பெரிய காயமாக இருந்தது. அந்த வருஷம் என்னால் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னாக்கா நான் வந்து 3 வேளையும் மாத்திரை எடுத்துக்கணும், அதனால் கண்டிப்பாக நான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது நம்மளால் விரதம் இருக்க முடியாது. அந்த கையை என்னால் அசைக்கவும் முடியல. அதனால் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு பூஜையுமே செய்ய முடியல. காலையும் மாலையும் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவருடைய பாடல்களை பாடி நான் வந்து தினமுமே பக்கத்தில் உள்ள கோவிலில் போயிட்டு அவருடைய அபிஷேகத்தெல்லாம் பார்த்தேன். ஓ, நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி வீட்டில் வழிபாடு பண்ண முடியாமல் போச்சோ அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம் உருவானது. அது மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தொடர்ந்து 4-5 வருஷம் செஞ்சேன். அப்புறம் உறவினர் தவறுறதுனால அந்த 1 வருஷம் எனக்கு வந்து தடைப்பட்டு போச்சு. அந்த வருஷமே ரொம்ப சிறப்பாக ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு நாளுமே அவருடைய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த அலங்காரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்தேன். அது மாதிரி தாங்க, எப்போவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னாக்கா எப்போவுமே நம்ம மனசை வந்து பாசிட்டிவாக நினச்சிக்கணும். இறை வழிபாடு, அதாவது முருக சிந்தனைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மையான முருக பக்தி, அதுதான் நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், உண்மையாக முருகர்கிட்ட அன்பாக அவர் வந்து உங்கள் குழந்தையாவோ இல்லை அவரை வந்து உங்களுடைய பெற்றோராகவோ நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எப்போவுமே அவருடைய சிந்தனைகள் இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைங்கும்போது அதை பற்றி ஒரு பெரிய ஒரு தாக்கமே நமக்கு இருக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற எண்ணம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விரத நாட்களில் காபி டீ குடிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். தாராளமாக குடிக்கலாங்க. எனக்கு ஒரு சிலருக்கு காலையில் எழுந்தோன்னே ஒரு கப் காஃபியோ இல்லை டீயோ குடித்தாதான் அன்றைக்கி நாள் நல்லா போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா அவங்களால ஒரே தலைவலியாக இருக்கும், தூக்க கலக்கமாக இருக்கும், அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாத மாதிரி எதையோ இழந்த மாதிரியோ ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுவோம். அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக காஃபி டீ குடிக்கலாம். இப்போது பெட்டில் படுக்கலாமா, பாயில் படுக்கலாமா, இல்லை தரையில் தான் படுக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிலர் வந்து தரையில் படுத்துக்க முடியாதவங்க இருப்பீங்க, பெட்டில் படுத்தாலும் உங்களுக்கு வந்து பேக் பெயின்லாம் இருக்கிற அது மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்கிறவங்களால அதை வந்து கீழே படுத்து நம்ம தரையில் படுத்து பாயில் படுத்த தூங்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க படிக்கலாம், படுத்துக்கலாம். ஏன்னாக்கா நம்ம எழுந்து குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு போவோம். அப்படி இருக்கும்போது இதுலேருந்து எந்த தப்பும் கிடையாதுங்க, தாராளமாக படுத்துக்கலாம். இந்த காப்பு கட்டி மாலை அணிந்து விரதம் இருந்து கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த பாயில் படுக்கணும், வெட்டில் படுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட இப்போ வந்து தனியாக இந்த விரத நாளில் பயன்படுத்துகிற மாதிரி பாயோ இல்லை சின்னதாக பெட்டோ வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அதில் தான் அவங்க படுத்துப்பாங்க. பூஜை நேரத்தை, அதாவது விரத நாட்களில் மட்டும் அதை பயன்படுத்திக்கிற மாதிரிலாம் இப்போ இருக்குது. அதனால் அதை தான் அவங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் வந்து எதுக்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்களால் என்ன கடைபிடிக்க முடியுதோ, என்ன செய்ய முடியுதோ அதை செய்யுங்க. தினமும் காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வைங்க. என்ன நிவேதனம் செய்ய முடியுமோ செய்யுங்க. அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி அன்னதானம் செய்ய முடியலனாக்கா பக்கத்தில் இருக்கிற மாடுக்கு ஏதாவது வந்து அரிசி சாதம் இந்த மாதிரி வைக்கிறது, நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது, அது மாதிரி உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. கோவிலுக்கு போகும்போது அபிஷேக பொருள் ஏதாவது ஒன்று விபூதி வாங்கி கொடுக்கறது கூட ரொம்ப நல்லது. உடல் பிடி நீங்கிறதுக்கும் கடன் நீங்கிறதுக்கு விபூதி வாங்கி கொடுக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ கொடுத்துட்டு வாங்க.
விரத நாட்களில் வெளியில் போகலாமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, அங்கே போய் சாப்பிடலாமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அங்கே வந்து அசைவ சாப்பாடு மட்டும் தவிர்த்துடணும், மற்றபடி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்லாங்க. விரதம் இருக்கிறவங்க வெளியில் போகலாம், தாராளமாக வந்து எல்லாரு கூடயும் பேசி சந்தோஷமாக இருங்க. எனக்கு அப்படியே கட்டி போட்டால் மாதிரி அடைச்சி வச்சு நான் விரதம் இருக்கேன்ப்பா, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்ப்பா, எது கூடயும் பழக மாட்டேன்ப்பா அப்படின்னு இருந்தாக்கெல்லாம் என்ன நடக்குமா நமக்கு? அதனால் வந்து இதெல்லாம் ஒத்தே வராது நிறைய பேருக்கு. அதே மாதிரி பகல் பொழுதுல தூங்கக்கூடாது விரத நாட்களில். அப்படியே உங்கள் ஒரு சிலருக்கு தூக்கம் வரும்போது நம்ம டிவி பார்க்கலாமா, பாட்டு கேட்கலாமா, படம் பார்க்கலாமா அப்படின்ட்டுலாம் இருக்கும். தாராளமாக எல்லாமே செய்யலாங்க. தேவையில்லாத வம்பு பேச்சு பேசக்கூடாது, தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளை ஈடுபடக்கூடாது. அது மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ யாருக்கிட்ட வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தாராளமாக வந்து உங்கள் நண்பர்களோட வெளில போகிறது வர்றது எல்லாமே பண்ணிக்கோங்க. யாரை பற்றியும் தேவையில்லாமல் குறை பேசிக்க வேண்டாம், தேவையில்லாமல் வம்புகளில் ஈடுபட வேண்டாம், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். இது மட்டும் நம்ம வந்து தெளிவாக இருந்தால் போதும். தினந்தோறும் காலையும் மாலையும் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரமான சரவண பவ இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிங்க, 108 முறை எழுதுங்க. உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடணும் அப்படின்னு சொன்னாக்க ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. தினமுமே வீட்டில் நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினாலும் கோவிலில் போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறந்தது. தினமும் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு நாளாவது போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அவருடைய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடித்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நோக்கத்தில் கடைபிடித்து நீங்கள் விரதம் இருக்கீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறணும், அந்த கந்த பெருமானுடைய அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து கந்த பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிறேன். குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி தம்பதியராக இருக்கிறது மிக சிறப்பு. அப்படி இருக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் முருகன்கிட்ட சொல்லிவிடுங்க, தாராளமாக இந்த விரதத்தை நான் கடைபிடிக்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து மனசார முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் சரவண பவ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.